தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். மேஷ ராசியில் பிறந்திருக்கும் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை முழுவதும் உபயோகப்படும் வகையில் வரிசையாக உங்களை பற்றிய காணொலி காட்சிகள் தொடர்ச்சியாக நம்முடைய தளத்தில் வரவிருக்கின்றன. இந்த காணொலி காட்சி மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், உங்களது மனநிலை எப்படிப்பட்டது, மற்றவர்களோடு எப்படி பழகுவீர்கள், ஆணாயிருந்தால் பெண்களை எவ்வாறு வசீகரிப்பீர்கள், பெண்ணாயிருந்தால் ஆண்களை எவ்வாறு கவர்வீர்கள், உங்களது தனித்தன்மை என்ன, மற்றவர்களை விட எந்த விதத்தில் மாறுபட்டு இருப்பீர்கள், எந்தெந்த விஷயங்களில் சிறந்து விளங்குவீர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம், உங்களுக்கு குழந்தை பேர் எவ்வாறு அமையும், உங்களது குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள், எப்படிப்பட்ட உணவை மிகவும் விரும்புவீர்கள், என்ன வகையான உணவை உட்கொள்ளலாம், உங்களது ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கும், உடல் ஆரோக்கியத்திற்காக என்ன வகையான உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம், உடல் ரீதியாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும், எந்த ராசிக்களை உபயோகித்து நீங்கள் நன்மை அடையலாம், இவை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே. எந்த நிறம் உங்களுக்கு ராசியானது, அவ்வாறு உங்களுக்கு ராசியான நிறத்தை உங்களது வாழ்க்கையோடு எந்தெந்த வகைகளில் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம், எந்த தெய்வத்தை வணங்கி நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம், எந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு நலம் பயக்கும், முக்கியமாக வாழ்க்கையில் வளமாக வாழ எந்த விருட்சத்தை நீங்கள் நட வேண்டும் என்ற பல விஷயங்களை வரிசையாக வரக்கூடிய உங்களை பற்றிய காணொலி காட்சியின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளவிருக்கிறீர்கள். இந்த காணொலி காட்சியில் நாம் முதலாவதாக பார்க்கவிருப்பது மேஷராசியினருடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பதை பார்க்கவிருக்கின்றோம். மேஷராசியில் பிறந்து புகழ் பெற்றவர்கள் சரஸ்வதி, திருமூலர், கவிஞர் கண்ணதாசன், பொள்ளாச்சி மகாலிங்கம், எம் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் இந்த காணொலி காட்சியை கண்டுகொண்டிருக்கும் நீங்களும் தான். 12 ராசிகளில் முதலாவதாக வரும் ராசி மேஷம். அஸ்வினி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஆவார்கள். இவர்கள் தங்களது பெயர்களில் சு, சே, சோ, ல, லி, லு, லே, லோ மற்றும் அ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள். இவர்களது குணாதிசயமே அலாதியானதுதான். மேஷராசிக்காரர்கள் எதற்கும் அலட்டிக் கொள்ளாத மனமும் போற்றினாலும் தூற்றினாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளும் மனநிலையை பெற்றவர்களாகவும் விளங்குகிறார்கள். தவிர கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் எதிலும் வென்றாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உறுதியும் கொண்டவர்கள். மேஷராசிக்காரர்கள் தனது சுய சாமர்த்தியத்தால் எல்லா பணிகளையும் சிறப்பாக முடிக்கும் தகுதி பெற்றவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள் என்பதை இதோ இந்த கதை ஒரு கோடிட்டு காட்டிவிடும். முல்லா சந்தையில் சில உப்பு மூட்டைகளை வாங்கினார். தன் கழுதையின் முதுகில் அவற்றை சுமத்தினார். ஒரு ஓடையை கடக்க வேண்டியிருந்த போது கழுதை சற்று தடுமாறி தண்ணீரில் விழுந்து விட்டது. முல்லா அதை எழுப்பினார். தண்ணீரில் உப்பு கணிசமாக கரைந்து விட்டது. தன் முதுகில் இருந்த பாரம் குறைந்து விட்டதை கழுதை கவனித்தது. மறுநாள் அந்த ஓடையை கடக்கும் போது கழுதை வேண்டுமென்றே தடுமாறி தண்ணீரில் விழுந்தது. உப்பு கரைந்தது. தான் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டதாக கழுதை நினைத்தது. ஆனால் முல்லா அதன் தந்திரத்தை புரிந்து கொண்டார். அடுத்த முறை சந்தைக்கு போன போது பஞ்சு பொதிகளை வாங்கி கழுதையின் முதுகில் ஏற்றினார். கழுதை அதே புத்திசாலித்தனத்துடன் ஓடையில் விழுந்து எழுந்தது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக முற்றிலும் நனைந்து விட்ட பஞ்சு முட்டைகள் இப்போது மூச்சை முட்டுமளவு பாரமாகிவிட்டன. கழுதை தன்னையே நொந்து கொண்டது. இப்படிப்பட்ட சாமர்த்தியத்தால் மற்றவர்களை தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய திறமை படைத்தவர்களே மேஷராசிக்காரர்கள். பிறரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்பாமல் சுதந்திரமாக செயல்படும் மனப்போக்கு மிக்கவர்கள். ரஜினியைப் போல என் வழி தனி வழி என்று எதிலும் தனக்கென ஒரு கொள்கையுடன் தனி வழி கொண்டவர்கள். சரி, இது மேஷராசிக்காரர்களின் பொது குணாதிசயம். அடுத்ததாக மேஷராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு உரிய தனித்தனி குணாதிசயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய காணொலி காட்சிகளில் பார்க்கலாம். கூடவே அவரவருக்குரிய தனித்தனி பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் மேஷராசிக்காரர்களுடைய பல்வேறு தகவல்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.